Hi students, welcome back to my channel Start to Study. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ்ல நியூ சிலபஸ்ல தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து நிறைய வந்து 10th சோஷியல் வந்து போட்டுருக்கோம் வீடியோ. சோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல கடைசி பார்ட் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா லீக்யூ ஆஃப் நேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். இது வந்து பாத்தீங்கன்னா நியூ புக், இந்த வருஷம் 2020க்கு வந்த புக்ல இருந்து தான் நான் நடத்துறேன். சோ அதனால நிறைய பேர் வந்து டவுட் பட வேணாம், இது வந்து போன வருஷம் புக்கா இந்த வருஷம் புக்கான்லாம் வந்து உங்களுக்கு டவுட்டே வேணாம். இந்த வருஷம் புக்ல இருந்து தான் நான் நடத்துறேன். சோ அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லீக்யூ ஆஃப் நேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு மட்டும் இம்பார்ட்டன்டா இல்லாம செகண்ட் வேர்ல்டு வார்லயும் இதை பத்தியான விஷயம் நம்ம செகண்ட் வேர்ல்டு வார்லயும் படிப்போம். அதனால முழுசா என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லீக்யூ ஆஃப் நேஷனோட ஸ்ட்ரக்சர், அப்புறம் அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இதுல ஆக்டிவிட்டிஸ்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன வயலேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு, எப்படி வந்து இது எண்டிங்க்கு வந்துச்சு, என்னென்ன ஃபெயிலியர்லாம் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு டவுட்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். லீக்யூ ஆஃப் நேஷன் ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் அதெல்லாம் என்னன்னு பார்த்தலாம். The covenant of the League was worked out at the Paris Peace Conference and included in each of the treaties that were signed after the First World War. என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இந்த லீக்யூ ஆஃப் நேஷனை வந்து எங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, எங்க இதுக்கான வேலை நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்குக்கு நடந்திருக்கு. இதுக்கு நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த லீக்யூ ஆஃப் நேஷன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நடந்த எல்லா ட்ரீட்டிஸுமே இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய விஷயத்த கொண்டுட்டு வரதுக்கு யார் காரணமா இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா it was largely due to the pressure from President Wilson that this task was accomplished. இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு சாதாரணமாக வந்து கிரியேட் பண்ண முடியாது. லீக்யூ ஆஃப் நேஷன் அப்படின்றது சாதாரணமாக ஒரு கண்ட்ரி வந்து டிசைட் பண்ணி செய்யக்கூடிய விஷயமே கிடையாது. ஸோ இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரசிடென்ட் வில்சன் அப்படின்றவரோட ப்ரெஷர்னால தான் இது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா in drawing up the constitution of this organization the ideas of Britain and America prevailed. இந்த எல்லாத்துக்குமே கான்ஸ்டியூஷன் இருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு, ஒரு கண்ட்ரிக்குமே கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த லீக்யூ ஆஃப் நேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் இருக்கு, அதை வந்து டிரா பண்ணியிருக்காங்க. யாரோட ஐடியாஸ்ல வந்து அதை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா இவங்களோட ஐடியாஸ்ல தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை வந்து டிரா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் முக்கியமா இருக்கிற 3 பாயிண்ட்டையும் சொல்லி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து இதை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1920 தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் பண்ணும்போது இதில் 5 பாடிஸோட வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. த லீக்யூ விச் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1920 consisted of 5 bodies. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி அசம்பிளி, தி கவுன்சில், தி செக்ரட்டரியட், the permanent court of justice and the international labor organization. இந்த மாதிரி 5 பாடிஸோட தான் இந்த லீக்யூ ஆஃப் நேஷன் வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஒன்றுத்துக்குமே ஒரு ஒர்க் இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது தி அசம்பிளி தான் பார்க்க போறோம். ஸோ அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா each member country was represented in the assembly. எல்லா மெம்பர் கண்ட்ரியுமே அசம்பிளியில ரெப்ரசன்ட் ஆயிருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா தி கவுன்சில். அவங்களோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா the council was the executive of the league. The league of nationல ஏதாவது எக்ஸிகியூஷன் நடக்கணும், ஏதாவது செயல்பாடு நடக்கணும் அப்படின்னா அது இந்த கவுன்சில்ல தான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த 5 கண்ட்ரியுமே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலோட பெர்மனன்ட் மெம்பரா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலி டிக்ளேர்ட் permanent members of the council அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா each member had one vote. எல்லா மெம்பருக்குமே ஒரு ஓட்டு வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த லீக் ஆஃப் நேஷனோட மெயின் நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட டிசிஷனுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதுதான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல இவங்க பெருசா செய்யற விஷயம், டிஃப்ரெண்டா செய்யற விஷயங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். என்ன பண்றாங்க நெக்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா, and since all decision has to be an unanimous, even the small nation possessed the right of veto. எல்லாம் இந்த லீக் ஆஃப் நேஷன்ல ஜாயின் பண்ணிருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன திங்க் பண்றாங்களோ அதை சொல்றதுக்கான உரிமையை கொடுத்திருக்காங்க. அதை எல்லாத்தோட பதிலையுமே அவங்க அங்கீகரிக்கிறாங்க, ஏத்துக்கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம ஈவன் த ஸ்மால் நேஷன்ஸ்க்கு கூட இவங்க ஒரு உரிமையை கொடுக்கறாங்க, அதான் ரைட் ஆஃப் வீட்டோ அப்படின்னு கொடுத்து அவங்களோட டிசிஷனையும் கேட்கறாங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா தி அசம்பிளி தி கவுன்சில் இவங்க ரெண்டு பேரோட ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு. தேர்டா நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா தி செக்ரட்டரியேட். அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது எங்க லொக்கேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தி செக்ரட்டரியேட் ஆஃப் தி லீக் ஆஃப் நேஷன் வாஸ் லொக்கேட்டட் அட் ஜெனீவால தான் வந்து இந்த லொக்கேட்டட் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் வாஸ் சர் எரிக் ட்ரமண்ட் ஃப்ரம் பிரிட்டன். பிரிட்டன்ல இருக்கிற ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரியை இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தி ஸ்டாஃப் ஆஃப் தி செக்ரட்டரியேட் வாஸ் அப்பாயிண்டட் பை தி ஜெனரல் செக்ரட்டரி ஜெனரல் இன் கன்சல்டேஷன் வித் தி கவுன்சில். அதுக்கப்புறம் இந்த செக்ரட்டரியேட்ல ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா யார் பண்ணுவாங்க அப்படின்றது கொடுத்திருக்காங்க. பை தி ஜெனரல் செக்ரட்டரி செக்ரட்டரி ஜெனரல் தான் வந்து பண்ணுவாங்க. யாரோட கன்சல்டேஷனோட பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலோட கன்சல்டேஷனோட தான் இவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. இதோட 3 ஒர்க் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கு. 4th வந்து பாத்தீங்கன்னா தி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அது வந்து எங்க செட்டப் ஆயிருக்கு, எங்க இடத்துல அது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தி ஹாக்யூ அப்படின்ற இடத்துலதான் செட்டப் ஆயிருக்கு. இந்த கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 15 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. தி கோர்ட் வாஸ் மேட் ஆஃப் 15 ஜட்ஜஸோட இந்த கோர்ட் வந்து செட்டப் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது லாஸ்டா இருக்கிறது 5th பாடியில வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ரைஸ்ட் இயர் Secretariat and a general conference which included 4 representatives from each country. இவங்க வந்து ஏதாவது ஜெனரல் கான்ஃபரன்ஸ் பண்ணும்போது ஒரு கண்ட்ரில இருந்தும் 4 ரெப்ரசன்டேட்டிவை இவங்க வந்து இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்ட்டு இவங்களோட ஒர்க்கையும் சேர்த்து போட்டிருக்காங்க. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லீக். ஏன் இந்த லீக் எதுக்காக இதை வந்து கிரியேட் பண்ணாங்க, இவ்வளோ பாடிஸோட இது வந்து எதுக்கு கிரியேட் பண்ணாங்க, இவ்வளோ ஒருத்தரோட ப்ரெஷரோட எதுக்கு இதை கிரியேட் பண்ணாங்க, இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 2 விஷயம் முதல்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த 2-fold objective of the League of Nations. First was to avoid war and maintain peace in the world. War அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா கண்ட்ரிங்களுக்குள்ள பீஸ்ஃபுல்லான மைண்ட், அந்த பீஸ்ஃபுல்னஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 கண்ட்ரிக்குள்ள வார் நடக்க போகுது அப்படின்னு இவங்க யாராவது கேள்விப்பட்டாலோ இல்ல இந்த லீக் ஆஃப் நேஷன்ல வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இவங்க அந்த 2 கண்ட்ரியுமே கூப்பிட்டு சமாதானம் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்க ஒர்க் இதுதான். 2வது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் டு ப்ரமோட் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் இன் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ். என்ன பண்றாங்கன்னா பொருளாதார ரீதியா வந்து வெளிநாடுகளோட தொடர்பு வைக்கணும் அப்படின்னா வார் இல்ல அப்படின்ற ஒரு ரீசன், வார் இல்ல எந்த பிரச்சனையும் நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இல்லைன்ற போது நம்ம கண்டிப்பா நம்மளோட பொருளாதாரத்தை மத்தவங்களோட வந்து கூட்டு தட் மீன்ஸ் ஜாயின் பண்ணி நம்மளால செஞ்சுக்க முடியும். சோ இந்த 2 விஷயத்துக்காக தான் மெயினா இந்த லீக் ஆஃப் நேஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகே இவங்களோட ரூல் படி இது 2த்தையும் கிரியேட் பண்ணிட்டாங்க, இதுக்காக தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆனா இதை எல்லாருமே கடைபிடிப்பாங்களா? நம்ம நாட்டுல ரூல்ஸ்ன்னு ஒண்ணு போட்டாலே யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சோ இவங்க வந்து இவ்வளோ பெரிய லீக் ஆஃப் நேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க, இதுக்குன்னு எதுக்கு முக்கியமான காரணங்களும் சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு கட்சி இவங்க சொன்னதை வந்து மீறி செஞ்சாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு கொஸ்டின் எழும்பும். அதுக்கும் இவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. The League intended to act as a conciliator and arbitrator and thereby resolve a dispute in its early stage. In the League of Nations, யாராவது வந்து இந்த மாதிரி கண்ட்ரிங்களுக்குள்ள ப்ராப்ளம் நடக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னா இவங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நடுவரா நின்று அந்த பிரச்சனையை இவங்க சால்வ் பண்ணி வைக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்க அதை முடிச்சிடுறாங்க. அதை மீறியும் நம்ம வந்து ஓரளவுக்கு தான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். அந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் மீறி நான் செஞ்சுதான் ஆவேன் அப்படின்னு அவங்க போருக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. If wars should break out dispute arbitration, the members should apply sanctions to the aggressor first economic and then military. அப்படி நாங்க சொன்னதை மீறி நீங்க வார் போய் பண்றீங்க, ரெண்டு நாட்டுக்கும் வார் நடக்க போகுது அப்படின்னு கேள்விப்பட்டாங்கன்னா இவங்க வந்து அதுக்கான பொருளாதார இழப்பீடை வந்து அந்த நாட்டு மேல இவங்க செலுத்த முடியும். அதுக்கான உரிமை வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து பொருளாதார ரீதியா வந்து இழப்பீடு கொடுக்கணும்னு முடிவு பண்ணா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் வைஸா கொடுப்பாங்க. அதை மீறியும் செஞ்சாங்க அப்படின்னா மிலிட்ரி வைஸா வந்து இவங்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு விதமா இவங்களுக்கு வந்து சாங்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட முக்கியமான விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை கரெக்டான வேல கொண்டுட்டு போக முடியாம இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு யாராவது இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய முக்கியமான மெம்பர்ஸ் யாராவது அதுல ஜாயின் பண்ணாம இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கும் டிஃபிகல்ட்டி இருந்திருக்கு. இவங்களோட நோக்கங்களை கரெக்டான வேல இவங்களால அச்சீவ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா the difficulty in achieving the objectives was increased from the beginningல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிரேட் பவர்ஸ் கண்ட்ரி வந்து என்ன பண்ணலன்னா இந்த லீக் ஆஃப் நேஷன்ல ஜாயின் பண்ணவே இல்லை. by the absence of the 3 great powers namely USA, ஜெர்மனி அண்ட் ரஷ்யா, இந்த 3 கண்ட்ரியுமே லீக் ஆஃப் நேஷன்ல ஆரம்பத்துல இருந்தே சேராமலே இருந்தாங்க. லேட்டரா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1926 அண்ட் 1934ல வந்து 2 கண்ட்ரி வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா லேட்டரா ஜெர்மனி வந்து 1933ல வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரஷ்யா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1939ல அவங்களுமே போயிட்டாங்க. இதோட வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்தவங்களும் எப்படி போனாங்க அப்படின்ற ஸ்டோரியோட முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, ஜாயின் பண்ணிட்டாங்க, அதோட நோக்கங்களையும் சொல்லிட்டாங்க. சோ என்ன ஆக்டிவிட்டிஸ் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 3 இஷ்யூஸ வந்து பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் நாங்க ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு காரணத்தை சொல்றாங்க. அப்படி என்ன இவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த லீஹியூ. The League was called in to settle a number of disputes between the 1920 and 1925. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்தது எப்போ, அந்த எந்தெந்த டைம்ல எந்தெந்த ஏர்ல வந்து இருந்துச்சு அப்படின்றதா முக்கியமான காரணம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1920ல இருந்து 25க்குள்ள நடந்த பிரச்சனை தான் என்னன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ அதுல இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து என்ன தலையிட்டு என்ன முடிவு சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து 3 இஷ்யூஸ் அதையும் சொல்லிட்டாங்க. The League was successful in 3 issues. 3 முக்கிய பிரச்சனைகளை இவங்க தலையிட்டு இவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க. 1920ல தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை இவங்க முதல்ல எதிர்கொள்றாங்க. A dispute arose between Sweden and Finland. ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை அதுதான் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண வேண்டிய விஷயம். Over the sovereignty of the Åland Island. அந்த ஆல்ண்ட் ஐலாண்ட வந்து யார் பக்கம் இருக்கு அப்படின்றதுதான் பிரச்சனை. யாருக்கு அது உரிமை அப்படின்றதுதான் பிரச்சனை வந்திருக்கு. இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து அதுல தலையிட்டு the League ruled that the island should go to the Finland. அதுல யார் பக்கம் வருது அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த லீக் ஆஃப் நேஷன் யார் பக்கம் வந்து தீர்ப்பு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பின்லாண்டுக்கு தான் தீர்ப்பு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரச்சனைக்கு முடிவு கண்டுபிடிச்சிட்டாங்க. 2வது பிரச்சனை இந்த following year அடுத்த வருஷம் அப்படி பாத்தீங்கன்னா the League was asked to settle the frontier between the Poland and Germany in the Upper Silesia, which was successfully resolved by the League. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போலாண்ட் அண்ட் ஜெர்மனிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அதையுமே இந்த லீக் ஆஃப் நேஷன் சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க தீர்ப்பு சொல்லி. Next பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா the third dispute was between Greece and Bulgaria. கடைசி வருஷம் நம்ம ஆரம்பிக்கும்போது first பிரச்சனை 1920ல ஆரம்பிச்சோம். ரெண்டாவது கடைசியா முடிக்கிறது 1925. அதே மாதிரி நம்ம இங்க சொன்னது கூட கரெக்ட்டா மேட்ச் ஆகுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சோ கிரீஸ் அண்ட் பல்கேரியாக்குள்ள தான் ப்ராப்ளம் நடக்குது. கிரீஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பல்கேரியா மேல வந்து போர் தொடுக்குறாங்க. சோ அந்த லீகியூ ஆர்டர்ட் எ சீஸ் ஃபயர். இது வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லீகியூ வந்து இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா என்ன நடக்குது, அவங்க இந்த ப்ராப்ளத்துல வந்து தலையிடுறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறாங்க. லீகியூ ஆஃப் நேஷன் யார் பக்கம் வந்து இதுல வந்து பிரச்சனை அதிகமா இருக்கு, யார் வந்து இதுக்கு மூல காரணம், பிரச்சனையை கிரியேட் பண்றது யாரு அப்படின்ட்டு அவங்க பாக்குறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது கிரீஸ் பக்கம் தான் ப்ராப்ளம் இருக்கு, அவங்க தான் பிரச்சனையை உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் இட் பிளேம்ட் கிரீஸ் and decide that Greece was to pay reparations. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இழப்பீடு கேக்குறாங்க. நீங்க தான், உங்க மேல தான் தப்பு இருக்கு கிரீஸ், அந்த கண்ட்ரி மேல தான் தப்பு இருக்கு, அதனால இழப்பீடு கேக்குறாங்க. Thus the Lehigh has been successful until the signing of the Locarno Treaty 1925. அதோட இந்த லீகியூ ஆஃப் நேஷன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டியோட சைன் பண்ணி முடிக்கிறாங்க 1925ல. அந்த ட்ரீட்டியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா லொகோர்னோ அப்படின்னு ஒரு நேமை சொல்லி முடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பை திஸ் ட்ரீட்டி ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்டலி மியூச்சுவலி கேரண்டட் பீஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே மியூச்சுவலா வந்து பீஸ்ஃபுல்லா நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு கேரண்டி கொடுக்குறாங்க வெஸ்டர்ன் யூரோப். லாஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா thereafter ஜெர்மனி joined the லீகியூ and was given a permanent seat of the council. நம்ம முன்னாடியே பாத்துருந்தோம் ஜெர்மனி வந்து ஜாயின் பண்ணல, அதுக்கப்புறம் பண்ணாங்க, நடுவுல ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தோம். இதோட முடிவுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி மறுபடியும் வந்து லீகியூ ஆஃப் நேஷன்ல ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி ஒரு பெர்மனன்ட் சீட்டையுமே கவுன்சில்ல இவங்க வாங்கிக்கிறாங்க. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது, இன்னொரு பாயிண்ட் இருக்கு, முக்கியமான பாயிண்ட் இதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா after 2 years the USA and Russia begin to participate in the non-political activities of the League. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஓ அண்ட் ரஷ்யா ரெண்டுமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த லீகியூ ஆஃப் நேஷன்ல பொலிட்டிக்கல் சம்பந்தப்படாத விஷயம், இந்த தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் ஈடுபடுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வயலேஷன் வந்து ஆரம்பிக்குது. அதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் நடக்குது. ஏன்னா இவங்க முக்கியமா இருக்கிற 3 கண்ட்ரியுமே வந்து லீகியூல இல்லாத காரணத்தினால பிரச்சனைகள் இருக்க இருக்க அதிகமாகிட்டே போகுது. One of the major problems confronting the European powers was how to achieve disarmament. அதுதான் முதல் ப்ராப்ளமாகவும் இருக்கு. எப்படி வந்து நம்ம இதை சால்வ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1925ல the Council of the League set up commissions to hold a disarmament conference to solve the problem. Disarmament ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம், கூட்டலாம் அப்படின்ட்டு 1925ல முடிவு பண்றாங்க. அப்ப முடிவு பண்ணாலும் பட் த ப்ரப்போஸ்ட் கான்ஃபரன்ஸ் மெட்டீரியலைஸ்டு ஒன்லி இந்த பிப்ரவரி 1932. 1932ல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ் கூட்டணும்னு நினைச்சது வந்து 1932ல தான் எல்லாரும் வந்து ஒன்னு சேர முடிஞ்சிச்சு. In this conference, அந்த கான்ஃபரன்ஸ்ல ஜெர்மனி வந்து ஒரு டிமாண்ட் பண்ணாங்க of equality of arms with France was rejected. நாங்க வந்து பிரான்ஸ்க்கு ஈக்குவலா ஆர்ம்ஸை வந்து வச்சுப்போம் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ணது வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டுருச்சு. ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுனால இன் அக்டோபர் ஹிட்லர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஜெர்மனியை விட்டு நாங்க போறோம் அப்படின்ட்டு ஹிட்லர் முடிவு பண்றாரு. அந்த கான்ஃபரன்ஸை விட்டு அவரு போயிடுறாரு, அந்த லீகியூ ஆஃப் நேஷனை விட்டு இந்த ஹிட்லர் வந்து வித்ட்ரா பண்ணி போயிடுறாரு. சோ இதுதான் முதல்ல நடக்கிற பிரச்சனை. அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லீகியூ ஆஃப் நேஷன்ஸ்க்கு பெரிய அடி அப்படின்ட்டுனே நம்ம சொல்லலாம். ஜப்பான் அட்டாக்ட் மஞ்சூரியா இன் செப்டம்பர். ஜப்பான் வந்து மஞ்சூரியா மேல வந்து போர் தொடுக்கிறாங்க, அட்டாக் பண்றாங்க செப்டம்பர் 1931ல. லீகியூ ஆஃப் நேஷன் வந்து கண்டம்டு ஜப்பான் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு வந்து அவங்க அறிவுறுத்துறாங்க. ஆனா அதை கேட்காம ஜப்பான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி ஃபாலோ பண்ண அதே எக்ஸாம்பிளை இவங்களும் ஃபாலோ பண்ணி இவங்களும் இந்த ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, லீகியூ வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ ஜப்பான் ஆல்சோ ஃபாலோ த எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெர்மனி அண்ட் ரிசைன் ஃப்ரம் த லீகியூ அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்ததும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இத்தாலிஸ் அட்டாக் அண்ட் எத்தோப்பியா, எத்தோப்பியா மேல இத்தாலி வந்து அட்டாக் பண்ணும்போது லீஹியூ வந்து அப்ளைட் சாங்ஷன்ஸ் அது வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா வந்து இழப்பீடு கேட்கறாங்க. அதை கேட்டதுனால இத்தாலி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1937 ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு வந்து லீகியூ ஆஃப் நேஷன் வேணாம், நாங்க அவங்க சொல்றத கேட்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. As the sanctions came into effect, Italy resigned from the League in 1937 அப்படின்ட்டு சொல்றாங்க. Thereafter, the League was a passive witness to events, taking no part in the crisis over the Rhineland, Austria. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நாடு செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்ட்டு இந்த வாயிலே நுழையாத ஒரு பேரு ஒரு கண்ட்ரி அண்ட் போலாண்ட். இந்த கண்ட்ரில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல எல்லாம் வந்து அவங்க எதுவுமே பேசாம லீகியூ ஆஃப் நேஷன் வந்து அமைதியே காத்துக்கிட்டு வராங்க. லாஸ்டா இவங்க எப்ப வந்து தலையிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லீகியூ ஆஃப் நேஷன் வந்து த லாஸ்ட் டிசிசிவ் ஆக்ஷன் இட் டுக் வாஸ் இந்த டிசம்பர் 1939 தான் வந்து இவங்க கடைசியா வந்து இவங்களோட ஆக்ஷனை வந்து வெளியே எடுத்துட்டு வந்தாங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வென் ரஷ்யா வாஸ் எக்ஸ்பெல்டு ஃபார் ஹர் அட்டாக் ஆன் ஃபின்லாண்ட், அந்த காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க கடைசியா வந்து இவங்களோட முடிவை தெரிவிக்கிறதுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் லீகியூ ஆஃப் நேஷன் வந்து ஒண்ணு சேரல, அதோட முடிஞ்சிருச்சு. The assembly did not meet again and the League of Nation was finally dissolved in 1946. அதுக்கப்புறம் லீக் ஆஃப் நேஷன் வந்து திருப்பி கூட்டப்படவே யாரும் வந்து லீக் ஆஃப் நேஷன்ல கம்ப்ளைண்டும் பண்ணல, அவங்களும் எதுலையும் தலையிட்டு முடிவு எடுக்கல. அதுக்கப்புறம் அது வந்து டிசால்வ் ஆயிடுச்சு 1946 கலைஞ்சு போயிடுச்சு. சோ இதோட லீக் ஆஃப் நேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இது தோல்விக்கான காரணங்கள் என்ன, ஏன் வந்து இவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிச்சு 1920 தான் வந்து ஃபார்ம் பண்ணாங்க, 1946 எப்படி இது வந்து டிசால்வ் ஆச்சு, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. The League appeared to be an organization of those who are victorious in the First World War. The First World Warல எந்த கண்ட்ரிலாம் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு ஒரே பக்கமா சாதகமா பேசினதுனால ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா since it lacked the military power of its own, it could not enforce its decision. இவங்களுக்கு தனியா வந்து ராணுவ படன் எதுவுமே இல்ல, மிலிட்ரி பவர் எப்படி இவங்களுக்கு தனியா ஓனா எதுவும் இல்லாத காரணத்தினால இவங்க எடுத்த முடிவுகளை செயல்படுத்த இவங்களால முடியல அப்படின்ட்டு இதுக்காகவும் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. Third point வந்து பாத்தீங்கன்னா the founders of this peace organization underestimate the power of nationalism. The principle of collective security could not be applied in actual practice. எல்லாருமே வந்து இந்த கூட்டம் வந்து ஒன்னு சேர்ந்ததுக்கு காரணமே ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்ட பாக்கணும், கண்ட்ரிங்களுக்கு நடுவுல வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, அவாய்ட் பண்ணணும் வார்ஸ் எல்லாம் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இதை ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாரும் அவங்க கண்ட்ரி தான் முக்கியம், அவங்கதான் முக்கியம் அப்படின்ற ஒரு காரணத்தினால யாருக்குமே வந்து ஒரு அமைதியை கொண்டுட்டு வரணும்னு ஒரு மனசு இல்லாம போயிடுச்சு. ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு அந்த மைண்ட் இல்லாம அந்த வந்து ஆக்சுவல் பிராக்டிஸ் அவங்களால அப்ளை பண்ண முடியாம போனதுனால ஃபெயிலியரா நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா when Italy, Japan and Germany headed by dictators refused to be bounded by the orders of league. இந்த மூணு கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்பி இருந்தாங்க, லீக் வந்து நம்பி இருந்தப்போ இவங்க எல்லாம் யாருமே துணை நிக்காம விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்களாலதான் ஆரம்பிச்சது ப்ராப்ளம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஆனா இப்படி இருந்தப்ப கூட பிரிட்டனும் பிரான்ஸும் தான் கடைசி வரைக்கும் இவங்க இந்த லீகியூ ஆஃப் நேஷன் கலையிற வரைக்கும் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் வேர் த ஒன்லி மேஜர் பவர்ஸ் டு ஆக்ட் டிசிசிவ்லி. இவங்க மட்டும் தான் தீக்காத்தமா வந்து இவங்களோட கடைசி வரைக்கும் இருந்த ரெண்டு கண்ட்ரி அப்படின்ட்டு சொல்லி இந்த லெசனை வந்து க்ளோஸ் பண்றாங்க. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனை வந்து நம்ம சேனல்ல போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட நம்ம நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லெசன் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம தேர்ட் லெசன்ல ஒரு பார்ட் வந்து இருக்கு irritate nation part வந்து நான் நடத்தாம இருக்கேன். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன் நடத்தி முடிச்சிட்டு தான் நம்ம அதுக்கு போக முடியும் தான் நடத்தாம இருந்தேன். சோ நம்ம அடுத்த வீடியோ வந்து யுனைடெட் நேஷன் வந்து பார்க்க போறோம். சோ வந்து பாத்தீங்கன்னா நடுவுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடல அப்படிட்டு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாத ரீசன் நான் தான் என்னால வீடியோ போட முடியாம போயிடுச்சு. சோ இப்போ எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால நம்ம கண்டினியூஷனா ஹிஸ்டரி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் போலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். சோ அது வந்து ஃபுல்லா நான் வந்து டெய்லி போடுற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க